சமீபத்தில் நகைச்சுவை நடிகர் சின்ன கலைவாணர் விவேக் மாரடைப்பால் உயிரிழந்தது ரசிகர்கள் திரை உலகினர் என அனைவரையுமே அதிர்ச்சி அடைய வைத்தது. இப்போது திரைத்துறையில் அடுத்தடுத்து உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருவது வேதனைக்குரிய செய்தியாக அமைந்துவிட்டது. கோ, அயன், மாற்றான் உள்ளிட்ட படங்களை இயக்கியவர் கே வி ஆனந்த். இவருக்கு வயது 54. 1995 தென்மாவின் கொம்பத்து என்ற மலையாள திரைப்படத்திற்காக சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான தேசிய விருதை இவர் பெற்றார். 2008 இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த சிவாஜி திரைப்படத்திற்காக சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான பிலிம் பேர் விருதையும் கே வி ஆனந்த் பெற்றார். இந்நிலையில் இன்று அதிகாலை 3 மணியளவில் அவர் மாரடைப்பால் மரணமடைந்தார். இந்த தகவல் காலையிலேயே அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. கே வி ஆனந்தின் இறுதி சடங்கு இன்று மாலை நடக்கிறது. இதற்கு முன்னதாக ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடித்த கத்தி, அட்லி இயக்கிய தெரி, தனுஷின் மாரி, ரஜினிகாந்தின் சிவாஜி உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் நடித்த செல்லதுரை ஐயா நேற்று மாலை மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 84. இவருடைய மறைவு திரை உலக பிரபலங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ரசிகர்கள் பிரபலங்கள் என பலரும் இருவரின் மறைவுக்கும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்த ஆண்டு இன்னும் எத்தனை இழப்புகளோ எனவும் ஏங்கி தவிக்கின்றனர். மேலும் செல்லதுரை ஐயா மற்றும் கே வி ஆனந்த் ஆகியோரின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்வதாக பலரும் சமூக வலைதளங்களில் கூறி வருகின்றனர். இந்த ஆண்டு கொரோனா வைரசால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை ஒரு புறம் அதிகரித்தாலும் பயத்தாலும் மன அழுத்தத்தாலும் மாரடைப்பால் இறப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகி வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.